ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அருமையான சூப்பரான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நான்கு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதவிகளுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடிக்கணும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆறு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறுபாலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரூபா தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் செல்லத்தக்க ஓட்டுன உரிமை இருக்கணும் ஐந்து ஆண்டுகள் குறையாமல் பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளார்க்கு பதிவரை எழுத்தர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரரூபாயிலேருந்து ஐம்பதனாயிரத்தி நானூறுரூபா தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு நிறைவு செய்திருக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஏழு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து எழுநூறுபாய்லருந்து ஐம்பதாயிரம் வந்து தராங்க அதுக்கெடுத்தா பார்த்தீங்கன்னா இரவு காவலர் நான்கு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பது நாயிரம் பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து தராங்க ஸோ இந்த நான்கு விதமான பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வின் போகிறீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு தனியாகவும் பதிவர் எழுத்தர் பணிக்கு தனியாகவும் இரவு காவலர் பணிக்கு தனியாகவும் ஓட்டுநர் பணிக்கு தனியாகவும் விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செஞ்சுக்குங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து அதுக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா வட்டாரம் அதுக்கு தான் ஃபோட்டோ கொடுத்துருக்கான பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் ஃபோட்டோ ஓட்டிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே உங்களுடைய சைன் வந்து பண்ணிடுங்க அதுக்கெத்தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் இன சுழற்சி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதர் பெயர் தந்தை பெயர் பால்நிலம் ஆனா பெண்ணா திருநங்கையான்ற தேதிடுங்க நிலையான முகவரி பின்கோடு உடன் எழுதணும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதரி ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தால் ஆமன்றத்தை டிக் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா இல்லைன்ட்டு டிக் பண்ணிவிட்டு எந்த மாவட்டன்றது மென்ஷன் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரனுடைய கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி எழுதணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதிங்களா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வயது எழுதணும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு உங்களுடைய வயது என்னன்றது எழுதணும் அதுக்கு தான் கல்வி தகுதி இனம் ஓசியா பிசியா பிசிஎம்மா எம்பிசியா எஸ்சியா எஸ்ஏவா எஸ்டியா அது சான்றத்தை கீழே வந்து டிக் பண்ணிவிடுங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பின் அப்படி விவரம் வந்து எழுதணும் பதிவு எண் பதிவு நாள் புதுப்பிக்க வேண்டிய நாள் அனைத்து விவரங்களும் எழுதணும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா மனுதரின் பிற தகுதிகள் ரைட்டுங்களா அரசு பணியில் சேர முன்னுரிமை பெற்றவரா ஆமுன்னா அது என்னன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ரைட்டுங்களா அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆமெனில் அதற்கான நகல் வந்து கண்டிப்பாக இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமண நிலை பிற குறிப்புகள் இருந்து அதை எதிருங்க அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பூத்திசித விண்ணப்ப படிவத்துடன் என்னென்ன ஆவணங்கள்லாம் இணைத்து அனுப்புகிறீங்களோ அதாவது நகல்கள் தான் இணைத்து அனுப்பணும் எக்காரணம் கொண்டு அசல் ஆவணங்களாக இணைத்து அனுப்பிடாதீங்க அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பிடாதீங்க ஸோ நீங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து அனுப்ப போகிறீங்களோ அனைத்து ஆவணங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் உங்களுடைய சைனை போட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பி தான் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிச் செய்த விண்ணப்ப படிவுத்துறை இணைத்து அனுப்பணும் ஸோ ரைட்டுங்களா எக்காரணம் கொண்டும் அசல் ஆவணங்களை அனுப்பிடாதீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பிடாதீங்க ரைட்டுங்களா ஸோ என்னென்ன நகல்கிறது கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா பள்ளி மாற்று சான்றிதழ் நகல் கல்வித்தகுதி சான்று நகல் இருப்பிட சான்று ஆதார் அடையாள அட்டை நகல் வாக்காளர் அடையாள அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் வீட்டு வரி ரசி ரைட்டா இதை ஒன்று ரைட்டுங்களா முன்னுரிமை சான்று பொருந்தும் மேர்வில் ஓட்டு உரிமம் பொருந்தும் மேர்வில் ஓட்டு முன் அனுபவ சான்று அதுக்கத்தான் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க இடம்னால் வந்து எதிருங்க இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உபயோகத்திற்கு மட்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் வந்து என்னை அனுப்பிடுங்க ஸோ எந்த முகவரிக்கு விண்ணப்பிகள் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்குள்ள விண்ணப்பிகள்னு பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் பர்மன் ஜாபு தான் ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டு இருக்கிற தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் ரைட்டுங்களா நேரிலோ அப்படின்னா தபால் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நாட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங் நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க நன்றி